டீக்கடை கிச்சன் சொந்தங்கள் எல்லாருக்கும் வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான இனிப்பு பூரி தான் பார்க்க போகிறோம். இந்த இனிப்பு பூரி ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி எல்லா கடைகள்லேயுமே கிடைக்கும். அதாவது நம்ம ஊரில் இருக்கிற எல்லா பலகார கடைகள்லேயும் இந்த இனிப்பு பூரி கிடைக்கும். இதை வந்து மடக்கு பூரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் காலப்போக்கில் நிறைய ஸ்வீட் ஐட்டம், நிறைய வெரைட்டிஸ் எல்லாம் வந்ததுனால இந்த மாதிரி சின்ன சின்ன பொருட்கள் எல்லாமே காணாமலே போயிடுச்சு. இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நம்மளில் நிறைய பேர் நம்மளோட சின்ன வயசில் இந்த மாதிரி பூரி எல்லாம் சாப்பிட்ருப்போம். ஆனால் இப்போ இந்த மாதிரி பூரி போடுற கடைகள் எதுவுமே இல்லை. மிஞ்சி போனால் ஒரு ஊருக்கு ஒரு கடை, ரெண்டு கடையில் தான் இந்த மாதிரி ரேராக வந்து போட்டு வைக்கிறாங்க. ஸோ நம்ம எல்லாருமே மறந்து போன அந்த ஒரு இனிப்பை ரொம்பவே சிம்பிளாக வீட்டில் எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நார்மலாக நம்ம டிஃபனுக்கு ரெடி பண்ணுற அந்த பூரிக்கும் இதுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். அதனால் இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படிங்கிறத கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ இந்த மடக்கு பூரியை நம்ம எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத வாங்க பார்ப்போம். இன்னைக்கு இனிப்பு பூரி போட போகிறோம். அந்த இனிப்பு பூரிக்கு அந்த கலர் பொடி கேசரி போடு, கேசரி போடும் போடலாம், நம்ம பச்சை போடுறதுலையும் போடலாம், போட்டுக்கலாம். நம்ம அந்த எந்த கலர் தேவையோ அந்த கலர் இது பண்ணிக்கலாம். சிவப்புனா சிவப்பு, மஞ்சள்னா மஞ்சள். ஆமாம், இல்லை மாஸ்டர், இந்த ஃபுட் கலருக்கு பார்த்தலாம் நம்ம மஞ்சள் பொடி சேர்க்கலாமா? மஞ்சள் பொடி அதே சேர்ந்தா நல்லா இருக்கு. நல்லா இருக்காது, நல்லா இருக்கு. இது பவுடர் தான் பாயில் ஆகும்போது உங்களுக்கு அந்த நிறம். சரி, ஃபுட் கலர் ஒரு அரை டீஸ்பூன் இருக்கும். அதை முதல் தண்ணி ஊற்றி மாஸ்டர் ஒரு 100 ml தண்ணியில் கரைச்சிருக்கிறாங்க. அதுக்கடுத்து அரை கிலோ மாவு, அரை கிலோ மைதா மாவு, மைதா மாவு அரை கிலோ மைதா மாவு. அதை சேர்த்து எப்படி மாஸ்டர் பண்ணணும்? ரெண்டு கிண்டு தான் நல்லா இது பண்ணி பண்ணணும். நம்ம பொட்டாக்கு பண்ணுற மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கணும். ஃபுட் கலர், தண்ணி, மைதா. ஆமாம், நம்ம அந்த பெனீரில் தான் அந்த பூரி கொஞ்சம் பக்குவத்துல தான் அந்த பூரி வந்து நல்லா புஃபுன் வரும். அந்த மாதிரி இருக்கு. ஆமா, புஃபுன் வராது இதுல, அப்படிதானே? ரொம்ப வராது. மாவு இதெல்லாம் வந்து இந்த பொத்தநாக்குல பிணையணும் அப்படியெல்லாம் கிடையாது. ஆனா நல்லா பிணையணும். ஆமா ஆமா, அந்த லேயர் லேயர் இல்லாம நல்லா நைஸா கிட்டத்தட்ட எந்த மாதிரி புரோட்டா மாவு பக்கத்துக்கு பிணையணும் அப்படிதான? அதோட கொஞ்சம் டைட்டு தான். அது வந்து எண்ணெய் ஊத்தி பிணைவாங்க. இது நம்ம எண்ணெய் ஊத்தாம பூரி தான். அப்போ பூரி மாவு பக்குவம் தான் டைட்டா இருக்கணும். ஆமா, கிட்டத்தட்ட முதல் ஊத்தின தண்ணி, அதுக்கடுத்து மண்ணி தண்ணி லேசாக தான் துவைச்சிருக்காங்க. அதுவே சரியா இருக்கு. அதுலயே மறுபடியும் மறுபடியும் பிணைஞ்சிட்டே இருக்காங்க. அந்த மாதிரி நல்லா அழுத்தி பிணைஞ்சு வரணும். மஞ்சள் நிறமா இருக்கக்கூடியது வந்து வெள்ளை இல்லாம எல்லா இடத்துல நல்லா மஞ்சளா இருக்கிற வரைக்கும் பிணைஞ்சுக்கிறணும். அப்ப அந்த வெள்ளை இருந்துச்சுன்னா இன்னும் சரியா நம்ம பிணையல அர்த்தம். ஆமா, பாத்துக்கோங்க மாஸ்டர் வந்து கிட்டத்தட்ட நம்மளோட பூரி மாவு பக்குவம் தான், வேற எந்த பக்குவம் கிடையாது. பூரி மாவு பக்குவம் அந்த அளவுக்கு நைஸா பிணைஞ்சிட்டு நம்மளுக்கு அளவு கரெக்டா அந்த இதுல போட்டா அந்த அளவு கரெக்டா இருக்கும். மொத்தமா நம்ம பிசைஞ்சு வச்சிருக்கிற எல்லா மாவையும் இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்து அதை மாவில் போட்டு ஒன்று போல் கலந்து வச்சுக்கிறணும். உருண்டைகள் எல்லாம் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்காக நம்ம மைதா மாவில் போட்டு இதை உருட்டி எடுத்து வச்சுருக்கிறோம். இப்போ அடுத்து இதை எப்படி தேய்க்கலாம் அப்படிங்கிறதையும் பாருங்கள். தம்பி நாகராஜ், எல்லாருக்கும் உருண்டை. சரி, என்ன சைடில் மாவு ஒட்டாமல் இருக்கிறதுக்கு மாவு போட்டுருக்கு? போட்டிருக்கு. ஆமாம், லைட்டாக ஒரு அமுக்க அமுக்கிறேன். இந்த மாதிரி வீட்டில் பூரி போடுற மாதிரி தான் வச்சுக்கோங்க. ஆனால் பூரிக்கு வந்து என்ன தடவும், இதுக்கு வந்து என்ன போடக்கூடாது. ரைட்டு, என்ன போடாமல் எடுத்து தேய்க்க வேண்டியது. தேங்க வெள்ளையாக்கிறதுனால அந்த நிறம் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லை இல்லை, நிறம் மாறுற வாய்ப்பு இல்லை. எண்ணெயில் பூரா கரண்ட் வந்துடும், ஒட்டாது. அந்த எண்ணெயில் பூரா அந்த வந்துடும், மாவு பூரா அப்படியே பிரிஞ்சிடும். வெள்ளையாக்கிற மாவு உதுந்துடும், உதுந்துடும், வெளியே வந்துடும். இதுதான் இந்த மாதிரி எல்லாமே நீங்கள் தேய்ச்சி மொத்தமாக எடுத்து வச்சுக்கலாமா? ஆ, எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த பூரியை முக்கி எடுக்கிறதுக்காக நம்ம சீனி பாகு ரெடி பண்ணணும். கடைகளில் ஏற்கனவே தொடர்ந்து அடுத்தடுத்து இனிப்புகள் போடுறதுனால அவங்க ஆல்ரெடி பாகு வந்து வச்சுருக்கிறாங்க. நீங்கள் வீட்டில் ரெடி பண்ணணும் அப்படின்னா 1 கிலோ சீனி போட்டு அதில் 200 ml தண்ணி வச்சு இந்த மாதிரி காய்ச்சிக்கிறணும்.
சீனி எல்லாம் கரைஞ்சி லைட்டாக பிசுபிசுப்புத்தன்மை வந்தாலே போதும், பாகு அந்தளவுக்கு ஒரு பதமாக இருந்தாலே போதும், ரொம்ப கம்பி பதம் அந்த மாதிரிலாம் தேவையில்லை. இந்த சீனிப்பாகு காய்ச்சி எடுத்து வச்சிடணும். நம்ம பூரி எடுத்து முக்கும்போது சீனிப்பாகு லேசாக வெதுவெதுன்னு இருக்கணும், ரொம்ப சூடாகவும் இருக்கக்கூடாது. அடுத்ததாங்க நம்ம ஒரு முக்கியமான வேலை பார்க்க போகிறோம், இந்த பூரியை பொறிச்சு எடுக்க போகிறோம். பூரி பொறிக்கும்போது நம்ம நார்மலாக வீட்டில் பொறிக்கிற மாதிரி இல்லாமல் இந்த பூரி பொறிக்கிறதுக்கு கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. அதை எப்படி பொறிக்கிறோம் அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டே வாங்க. இந்த பூரி பொறிக்கிறதுக்கு எண்ணெயோட சூடு ரொம்ப லோ ஃப்ளேமில் இருக்கணும், அதிக சூடு இருக்கக்கூடாது. எண்ணெயில் எடுத்து இந்த பூரியை போட்ட உடனே லைட்டாக பொறிஞ்சு வரும், அதாவது சின்ன சின்ன பபுள்ஸாக வரும். அந்த பபுள்ஸையும் நம்ம உடச்சி விட்டுறணும். அப்படி உடச்சி விடலை அப்படின்னா அதை எடுத்து நம்ம சீனிப்பாகுல முக்கும்போது அந்த பபுள்ஸ்குள்ளே எல்லாமே அந்த சீனிப்பாகு போய் உள்ளே லாக் ஆகிரும். திரும்ப சாப்பிடும் போது அப்படியே வடிய ஆரம்பிச்சிடும். இப்போ இந்த ஒவ்வொரு பூரியாக எடுத்து எண்ணெயில் போட்ட உடனே லைட்டாக பொறிஞ்சு வரும், லேசாக பபுள்ஸ் பபுள்ஸாக வந்துட்டுருக்கும். அந்த டைமில் பபுள்ஸையும் உடச்சி விட்டுட்டு அந்த லேசான சூட்லேயே அந்த பூரியை அப்படியே மடித்து விட்டுறணும். மடித்து விட்டுட்டு அப்படியே ஓரமாக தள்ளி விட்டோம் அப்படின்னா மெதுவாக அது பாட்டு வெந்துக்கிட்டே இருக்கும். நார்மலாக வீட்டில் பூரி பொறிக்கும் போது ஒவ்வொரு பூரியுமே பொறிஞ்சு வந்த உடனே அப்படியே வெளியே எடுத்துருவோம். ஆனால் அது வந்து அதிக சூடு வச்சு நம்ம பண்ணுவோம். ஆனால் இந்த பூரி வந்து ரொம்ப லோ ஃப்ளேமில் பண்ணுறதுனால அதை மடித்து விட்டுட்டு ஒரு ஓரமாக லேசாக வேக விட்டுறணும். வெந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ மாஸ்டருமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பூரியாக மடித்து மடித்து விட்டு அப்படியே ஓரமாக தள்ளி விட்டுக்கிட்டே இருப்பாங்க. எதுவுமே வந்து ரொம்ப பொரியாமல் அப்படியே ஓரத்தில் நின்று மெதுவாக வெந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் வீட்டில் போடும்போது ரெண்டு மூணு பூரியை சேர்த்து போட்டு போட்டு கூட இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஏன்னா லோ ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம அதை வேக வைக்க போகிறோம். இப்போது எல்லா பூரியுமே நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த பூரி எல்லாத்தையுமே அரித்து வெளியில் எடுத்துக்கலாம். வெளியில் எடுத்த பூரியை ஒரு 10-20 செகண்ட் வெளியில் வச்சுருந்தோம் அப்படின்னா எண்ணெயெல்லாம் நல்லா வடிஞ்சிரும். அந்த டைமில் எடுத்து அப்படியே ஜீராக்குள்ளே போட்டுடலாம். ஜீராக்குள்ளே போட்டு எல்லா பூரியுமே அப்படியே கரண்டியை வச்சு அமுத்தி விடணும். அப்போ தான் எல்லாமே நல்லா அந்த முங்கி வரும். இந்த பூரி எல்லாத்தையும் பாகில் ரொம்ப நேரம் ஊற விடக்கூடாது. எல்லா பூரியும் பாகில் முங்கின உடனே அப்படியே கரண்டியில் அரித்து எடுத்துடலாம். அரித்து எடுத்து அந்த பாகுக்கு மேலேயே அந்த பாகு வடிகிற அளவுக்கு தூக்கி எடுத்து வச்சிடணும். ஒரு 5 நிமிஷம் வச்சுருந்தாலே போதும், அதில் எக்ஸஸாக இருக்கிற அந்த சீனி பாகு எல்லாமே அதில் வடிஞ்சிரும். திரும்ப எடுத்து இதை வேறு ஒரு தட்டுக்கு நம்ம மாற்றிடலாம். இந்த பூரி பொறிக்கிறதுல முக்கியமான விஷயம் என்னென்னா, நார்மலாக நம்ம வீட்டில் பூரி பொறிக்கிற மாதிரி இல்லாமல் இந்த பூரி பொறிக்கிறதுக்கு கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். சூடை வந்து கம்மியாக வச்சு கரெக்டான அளவில் அதை வேக வச்சு நம்ம எடுக்கிறோம். இந்த மாதிரி பண்ணும்போது இந்த பூரி 2 நாளானாலும் அதே மொறுமொறுப்போட அப்படியே இருக்கும். நம்ம பூரி பொறிக்கிறதுல சின்னதாக மிஸ்டேக் பண்ணிட்டோம் அப்படின்னாலே அடுத்து கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா வதக்கு வதக்குன்னு ஆயிரும். அதனால் நீங்கள் வீட்டில் பூரி பொறிக்கும் போது கரெக்டாக பண்ணுங்கள். உங்களுக்கும் இதே மாதிரி கரெக்டான டேஸ்ட்டில் மொறுமொறுப்போட கிடைக்கும். அப்படி அப்படி இப்படி நொறுக்கணும் பூரி, இதுதான் சரியான ஒரு பக்குவம். அந்த அளவுக்கு மாஸ்டர் இன்றைக்கி சூப்பராக ஒரு இனிப்பு மடக்கு பூரி செஞ்சு கொடுத்துருக்காங்க. இவ்வளோ மொறு மொறுன்னு ஜூஸியாக அந்த இனிப்பு இது மாதிரி உங்கள் வீட்டில் குறைந்த அளவில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.